வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளேயே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு ஐஸ் கட்டி வைக்கிறேன். ஃபஸ்ட் ஐஸ் கட்டி வச்சிட்டேன், இப்போ நம்ம நான் வந்து ரெண்டாவது ஐஸ் கட்டி வைக்கிறேன். மூணாவது வச்சுட்டேன். நமக்கு வந்து எனக்கு வந்து ஐஸ் கட்டி வச்ச பிறகு உடனே தண்ணி எனக்கு கரைஞ்சினே போகுது. அதனால் நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு நூல் வச்சுட்டேன் நான் மேலே. அதுக்கு மேலே அரைமண்ட்டாக கொஞ்சோண்டு உப்பு கொட்டிக்கிறேன். கொஞ்சோண்டு நான் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு நான் போடுறேன். நீங்கள் வந்து நிறைய போட்டிங்கன்னா பாருங்கள், எனக்கு வந்து அது ஒட்டாமல் அப்படியே கீழே போகுது. தெரியுதா, அது கீழே அடியில் போயிட்டே இருக்குது அந்த சால்ட்டு, அது நிற்கவே மாட்டேங்குது. பாருங்கள், நமக்கு வந்து தூக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஐஸ் கட்டி வந்துச்சு மேலே, அது கீழே விழுந்துச்சு. நான் அது ஏன் கீழே விழுந்துச்சுனா, நான் போட்டுக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஐஸ் கியூபாக போட்டேன், அதனால் அது வந்து வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துச்சு. நம்ம வந்து இப்போ சின்ன ஐஸ் கட்டி வச்சு பண்ண போகிறேன் நான். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஐஸ் கட்டியை வச்சுக்கிறேன், சின்ன சின்ன ஐஸ் கட்டி. அதுக்கப்புறமேட்டா அது மேலே ஒரு நூல் வச்சுக்கிறேன். அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, மேலே கொஞ்சோண்டு உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை தூக்கணும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டாவது நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு, வெயிட் தாங்க அந்த கீழே விழுந்துச்சு. இப்போ நம்ம தூக்கும் போது பாருங்கள், ரெண்டு ஐஸ் கட்டி எனக்கு வருது மேலே. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.